பிரித்தானியாவில் உணவகங்களில் பணியாற்றும் தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. பிரித்தானியாவில் சமையல் எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக 10,000 உணவகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக உணவகங்களில் பணியாற்றும் பெருந்தொகையான தமிழர்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சூரியகாந்தி எண்ணெயை உள்ளிட்ட எண்ணெய்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுவதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பிரித்தானியாவில் புகழ்பெற்ற ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் உணவை விற்கும் சுமார் 10,000 உணவகங்கள் அடுத்த 9 மாதங்களுக்குள் மூடப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போரினால் உணவுப் பொருட்களுக்கு ரஷ்யாவின் ஏற்றுமதிகளை பெரிய அளவில் நம்பியிருக்கும் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் உணவகங்களின் உரிமையாளர் அதிகமான விலையேற்றத்தை எதிர்நோக்கியுள்ளனர். எண்ணெய்க்கு மேலதிகமாக பொறித்த மீன், பொறித்த கிழங்கு துண்டுகள் ஆகியவற்றை கொண்ட ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் உணவிற்கு தேவைப்படும் காட் மற்றும் ஹெடக் மீன்கள் ரஷ்ய கடற்பகுதியிலிருந்து கொண்டு வரப்படுகின்றன. இதுவிலை அவற்றை சமைக்க தேவைப்படும் சூரியகாந்தி எண்ணெயை உக்ரைன் ஏற்றுமதி செய்கிறது. சமையலில் அதுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் ஃபார்ம் எண்ணெய்க்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஃபார்ம் எண்ணெயின் முக்கிய ஏற்றுமதி நாடான இந்தோனேஷியா அதன் ஏற்றுமதிகளை பெரிய அளவில் குறைத்துள்ளது. அதுபோன்று பல்வேறு காரணங்களால் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் உணவு கடைகளால் 9 மாதங்களை தாண்டி தொடர்ந்து செயற்பட இயலாமல் போகலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேவைகள் தீர்க்கப்படும் வரை உணவகங்கள் பல மூடப்படும் அபாயம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பல உணவகங்களில் இலங்கை தமிழகத்தைச் சேர்ந்த பல தமிழர்கள் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.